வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சின்ன மேட்ரு தான். ஏதோ ஒரு வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பால் வடிகிற மரத்தை வந்து எடுத்துக்கோங்க. பால் வடிகிற மரம், அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆலமரம், அரசமரம், மாமரம், இந்த மாதிரி பால் வடிகிற மரம். பால் வடிகிற மரங்கிறத வந்து பெண்கள் பெண்ணுன்னு சொல்லுவோம், பெண் மரம்னு சொல்லுவோம். பால் வடிகிற மரத்தை வந்து நீங்கள் தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பால் வடிகிற மரத்தை வந்து வீட்டுக்கு பக்கத்தால், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற அளவில், இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி, டெய்லியும் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு மரத்தை மரமாக இருக்கணும், அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மரத்தை நீங்கள் தத்தெடுத்துக்கிட்டு டெய்லி வந்து அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி, வார ஒரு தடவை நவதானியம் கொண்டு போய் அதுக்கு ஏதோ ஒரு மரத்தை தத்தெடுத்துக்குங்க. அந்த தத்தெடுத்த மரத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தினமும் போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க. என்னென்னா, அதோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு, இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட்டு ஒரு தாயாகவும் நினச்சிக்கலாம், தந்தையாகவும் நினச்சிக்கலாம், ஃப்ரெண்டாகவும் நினச்சிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் அதை நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட உங்கள் கோரிக்கை, என்ன பிரச்சனை, என்ன வந்தது, என்ன போச்சு, இன்றைக்கி என்னென்ன நடந்தது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கிட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. வார ஒரு தடவை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு நவதானியம் கொண்டு போய் அதுக்கு வேர்களை போட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அடிக்கடி அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் அதுக்கிட்ட போய் சொல்லிட்டு போங்க. வெளியில் போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டாலும் அங்கக்கிட்ட போய் அங்கேருந்து அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. நீங்கள் போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி நமக்கு இங்கே போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம், என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கிட்ட சொல்லுங்க. நான் இங்கே வந்திருக்கேன், இந்த மாதிரி காரியம் ஆகிட்டுருக்கு, இல்லை இந்த காரியம் தடையாகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அதுக்கிட்ட நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கிட்ட அடிக்கடி பேசிட்டு வாங்க. அதை நீங்கள் பேச பேச நீங்கள் அது பேசுறத நீங்கள் உணரலாம். அந்த காலத்தில் வந்து செடி கொடி மரங்கள் வந்து மனிதர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தது. நடுவில் என்ன பண்ணாங்க, சித்தர்கள் சில சாபத்தினாலும் நம்மகிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு. அது பேசுறதுக்கு தவிச்சிட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து கண்டுக்கிறது இல்லை, அதுகிட்ட பேசுறது இல்லை. நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அது பேசுறதெல்லாம் நீங்கள் அதோட ஜாடையில நம்மளால புரிஞ்சிக்க முடியும். பல பேர் வந்து இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு அனுபவபூர்வமாக பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுதான், நல்ல ரிசல்ட் வருதுனாங்க. உங்களுக்காக வந்து அதை வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். உங்கள் பிரச்சனைகளுக்கோசரம் அது வந்து உங்களுக்காக அது வந்து போராடும். உங்களுக்கு வர துன்பத்தை வந்து அதை ஏற்றுக்கணும். இதை வந்து நம்ம அனுபவபூர்வமாக உணரலாம், அனுபவபூர்வமாக பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து அதுக்கு உண்டான பலனை பாருங்கள். பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் எதாவது சந்தேகமாக இருந்தாலும் கேளு கேளுங்க. நன்றி.